வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உழைப்பவர் தினத்தில் உரிமைகளை வெல்ல நாம் உறுதியெடுப்போம். மே தின செய்தியில் டக்ளஸ் தேவானந்த அறைகூவல். நேபாளத்தில் முதல் பெண் தலைமை நீதிபதி பதவி நீக்கம். அதிருப்தி தெரிவித்து துணை பிரதமர் ராஜினாமா. இனி விரிவான செய்திகள். உலகெங்கும் வாழும் உழைக்கும் மக்கள் தமது உரிமைக்கு குரல் கொடுக்கும் இன்றைய மே தினத்தில் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் உரிமைக்காகவும் உழைக்கும் மக்களின் உரிமைக்காகவும் நாம் தன்னலமற்ற பாதையில் தனித்துவமாக தொடர்ந்து முளைக்க உறுதி கொள்வோம் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தன்னுடைய மே தின அறைகூவல் செய்தியில் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், உலகெங்கும் வாழும் உழைக்கும் மக்கள் தங்களுடைய உரிமைக்கு குரல் கொடுக்கும் இன்றைய மே தினத்தில் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் உரிமைக்காகவும் உழைக்கும் மக்களின் உரிமைக்காகவும் நாம் தன்னலமற்ற பாதையில் தனித்துவமாக தொடர்ந்தும் உழைக்க உறுதி கொள்வோம் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த அவர்கள் தன்னுடைய மே தின அறைகூவல் செய்தியில் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், உலக தொழிலாளர்கள் இனதும் ஒடுக்கப்படுகின்ற தேசங்களின் மக்கள் இனதும் உரிமை குரல்கள் உலகெங்கும் ஒலித்து வருகின்றன. எங்கெல்லாம் உழைக்கும் மக்களின் குரல்கள் எழுந்தனவோ, எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகின்ற தேச மக்களின் போராட்டங்கள் நடந்தனவோ, அங்கெல்லாம் முடிந்த அளவு உரிமைகள் கிடைத்தன. ஆனாலும் தமிழ் பேசும் தேசிய இனத்தின் உரிமை போராட்டமோ எமது உழைக்கும் மக்களின் உரிமை குரல்களோ இதுவரை நிரந்தர தீர்வை எட்டிவிடவில்லை. 70 ஆண்டுகளாக தீரா பிரச்சனையாக எமது அரசியல் உரிமை பிரச்சனை நீடித்த துயராகவே தொடர்கிறது. வரலாறு எங்கும் கிடைத்த வாய்ப்புகளை தவறவிட்ட சக தமிழ் தலைமைகள் அடுத்த தேர்தலை குறியாக கொண்டே வெறும் வாய்ச்சொல் வீரம் காட்டி வருகின்றார்கள். போராட்டம் வெடிக்கும் என்றும் அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்றும் மாறி மாறி வரும் எல்லா அரசுகளுக்கும் சவால் விட்டு தங்களுடைய காலத்தை ஓட்டுகின்றார்கள். மாறாக தாம் அபகரித்த அரசியல் பலத்தை தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் உரிமைக்காக பேரம் பேசி வெல்லும் அரசியல் சாணக்கிய பொறிமுறையை ஒருபோதும் அவர்கள் கையாண்டது கிடையாது. எந்த ஒரு அரசும் சரி, தமிழ் தேசிய இனத்தின் உரிமைகளையோ அன்றி உழைக்கும் மக்களின் உரிமைகளையோ தாம்பாள தட்டில் ஏந்தி வந்து எமக்கு தாமாக தரப்போவதில்லை. அழுதும் பிள்ளையை அவளை பெற வேண்டும் என்பது போன்று எமது மக்களின் உரிமைகளை நாமே வெல்ல வேண்டும். அதற்கு தேவை பிரச்சனைகளை தீர்க்க வெல்ல ஆற்றலும் அக்கறையும் மிக்க அரசியல் தலைமையே. அன்றி ஆற்றலும் அக்கறையும் இல்லாத தமிழ் அரசியல் தலைமைகளிடமே எமது மக்கள் தமது ஆணைகளை இதுவரை வழங்கி வந்திருக்கின்றார்கள். இனியும் எமது மக்கள் தம்மை ஏமாற்றி வரும் மாய மான்களை பின்தொடர்ந்தோட தயாரில்லை. மாகாண சபை செயல் திறனற்று தூங்கி கிடக்கிறது. மத்தியில் இணக்க அரசியல் நடத்துவோர் எமது அரசியல் பலத்தை பயன்படுத்தும் ஆற்றலும் அக்கறையும் இன்றி சோரம் போய் கிடக்கின்றார்கள். வாக்களித்த மக்கள் தமக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி வீதிக்கு வந்து போராட துணிந்திருக்கின்றார்கள். மக்களின் போராட்ட உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிப்போம். காணி நிலம் வேண்டும், காணாமல் போனவர்களுக்கு பதில் வேண்டும், தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை வேண்டும், இளைஞர் ஜோதிகள் மற்றும் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலை வேண்டும். எங்கள் கடற்பரப்பில், வயல் வெளியில், தொழில் நிறுவனங்களில் அன்றாடம் உழைக்கும் மக்களுக்கும் வறிய கூலி தொழிலாளர்களுக்கும் சுதந்திரமாக தொழில் புரியும் உரிமை வேண்டும். உழைக்கும் மக்களின் நலன்கள் யாவும் பாதுகாக்கப்படல் வேண்டும். எமது மக்களின் அனைத்து கோரிக்கைகளையும் வென்றெடுப்போம். அபிவிருத்தியால் எம் வரலாற்று வாழ்விடங்களை நிமிர வைப்போம். அரசியல் உரிமை பெற்ற சுதந்திர பிரஜைகளாக எமது மக்களை வாழ வைப்போம். இவ்வாறு தெரிவித்திருக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த அவர்கள் உரிமையின் வெற்றிக்கு மாற்றங்களை உருவாக்க வல்ல மாபெரும் சக்தியாக மக்கள் எழுந்து வர வேண்டும் எனவும் அறைகூவல் விடுத்துள்ளார். நேபாளத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி நாடாளுமன்றத்தின் தீர்மானத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நடவடிக்கைக்கு அதிருப்தி தெரிவித்து துணை பிரதமர் பிமலேந்திர நிதி ராஜினாமா செய்துள்ளார். நேபாள உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சுசிலா கார்கி கடந்த ஆண்டு பொறுப்பேற்றார்.
அவர் அந்த நாட்டின் முதல் பெண் தலைமை நீதிபதி என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நேபாள காவல்துறை தலைவரின் பதவி உயர்வு விவகாரம் அந்த நாட்டில் சர்ச்சையை கிளப்பியது. அது தொடர்பான விசாரணையில் அந்த பதவிக்கான தகுதிகள் குறித்து சர்ச்சை எழுந்தது. இதைத் தொடர்ந்து தலைமை நீதிபதி சுசிலா கார்கி மீது அரசாங்கம் கடும் விமர்சனங்களை முன்வைத்தது. தலைமை நீதிபதியை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான தீர்மானத்தை ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த நேபாள காங்கிரஸ், நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த இரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்தனர். நாடாளுமன்றம் மற்றும் அதிகாரிகள் வரம்பில் தலைமை நீதிபதி தலையிடுவதாகவும் தன்னுடைய தீர்ப்புகளில் பாரபட்சம் காட்டுவதாகவும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த நேபாளி காங்கிரஸ், நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 249 எம்பிக்கள் அந்த தீர்மானத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். அந்த நாட்டு அரசியல் சாசனத்தின் கீழ் தலைமை நீதிபதியின் பதவி நீக்கம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டாலேயே அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டவராவார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சுசிலா கார்கிக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் தாக்கல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள துணை பிரதமரும் உள்துறை மந்திரியுமான பெமிலேந்திர நிதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.